கொரோனா விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாளையங்கோட்டை புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து கொரோனா விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரு பாக்கியநாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார். அரசு சித்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் திருத்தணி மற்றும் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மருத்துவர் ஸ்ரீராம் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். புனித சவேரியார் மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் அருட்திரு முனைவர் ஜான் கென்னடி கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை வாசிக்க ஆசிரியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். மாணவர்கள் இணைய வழியில் தெரிவிக்க உறுதி பூண்டனர். மாவட்ட கொரோனா விழிப்புணர்வு குழு உறுப்பினர் நல்நூலகர் முனைவர் முத்துகிருஷ்ணன் பேசுகையில், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் துயரங்களை எடுத்து கூறி நாம் எவ்வாறு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கிராம உதயம் தன்னார்வ அமைப்பின் பொறுப்பாளர் திரு பகத்சிங் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழாசிரியர் பாக்கியநாதன் சிறப்பாக செய்திருந்தார். இணைய வழியில் நடைபெற்ற கொரோனா விழிப்புணர்வு பேச்சு போட்டியில் வென்ற மாணவர்கள் கார்த்திக் மற்றும் முத்துக்குமார் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. காலை 10:15 மணி முதல் 10:45 மணி வரை தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளியாகிய எங்கள் பள்ளியிலே கொரோனா விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்றியவர் மருத்துவர் திருத்தணி, முதல்வர் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி அவர்கள், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவர் ஸ்ரீராம், நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி, மற்றும் இந்த நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியானது ஆசிரியர்கள் பெற்றோர் மாணவர் மத்தியிலே கொரோனா 3வது அலை பரவலை தடுப்பதற்கான ஒரு நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்தது. அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் இணைந்து கொண்டார்கள். நன்றி.